ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அமானுஷ்ய இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாலேயே தடை செய்யப்பட்ட ஒரு இடத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவோட பல இடங்களில் இப்போ வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு ஆராய்ச்சியுமே ஒவ்வொரு மர்மத்தை வந்து வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வகையில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தானில் அரச நகரமாக இருந்த இடத்துல நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி வந்து அனைவருமே வந்து ஒரு குழப்பமடைய செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமானுஷ்ய சக்திகளால் சூழப்பட்டிருக்கும் உலகின் மிகவும் பயங்கரமான ஒரு இடத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆரவல்லி மலைத்தொடரில் சரிஸ்கா அப்படின்ற ஒரு வனப்பகுதியில் தான் இந்த பாங்கர் நகரம் இருக்குது. இந்த பாங்கர் நகரத்துக்குள்ளே தான் பாங்கர் கோட்டையும் இருக்குது. இதுதான் வந்து பேய் கதைகள் ஏராளமாக இந்த கோட்டைக்குள்ளே தான் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநில அரசானது சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரிய உதயத்திற்கு இடையில் இந்த கோஸ்ட் டவுனுக்குள்ளே நுழைவது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கு. 1573 பகவான் தாஸ் ஆட்சியின் போது அவரது இரண்டாவது மகனான மாதோ சிங்குக்காக இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. மாதோ சிங் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்பரோட அரசவையில் நவரத்தினங்களில் ஒருவராக இருந்த மான்சிங் அவருடைய சகோதரர் தான் மாதோ சிங். இந்த கோட்டைக்கு முன்பாக ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதோட வழிமுறைகள் வந்து மொழிபெயர்க்க அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் பங்கரின் எல்லைகளுக்குள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வழிமுறைகளை பின்பற்றாத எவருக்கும் எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த பங்கர் கோட்டைக்குள்ளே தான் சில அமானுஷ்யமான சக்திகள் வந்து உலவுவதாக அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு இரண்டு விதமான கதைகள் வந்து சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டைக்குள்ளே பாபா பாலநாத் அப்படின்ற ஒரு சன்னியாசி இந்த கோட்டைக்குள்ளே ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்ததாகவும், அவர் தன்னுடைய வீட்டை விட பெரியதொரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு அதனுடைய நிழல் தன் வீட்டின் மேல் விழுந்தால் இந்த மொத்த கோட்டையுமே அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிட்டதாகவும், அதனாலேயே இங்கே யாருமே வசிக்காமல் கோட்டையை காலி செய்துவிட்டு சென்றதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய கதை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்டையில் ரத்னாவதி அப்படின்ற ஒரு அழகிய இளவரசி வாழ்ந்ததாகவும், அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய சூனியக்காரன் ஒருவன் வந்து அந்த இளவரசியை மணக்க எண்ணி ஒரு அமானுஷ்ய பூஜை செஞ்சு அதில் இருந்து கிடைக்கப்பெற்ற வசிய சக்தியை ஒரு வாசனை திரவிய பாட்டிலில் வந்து அடைச்சி அதை அந்த இளவரசிகிட்ட கொடுத்து உபயோகப்படுத்த சொன்னதாக சொல்லப்படுது. அமானுஷ்யங்கள் நிறைந்த அந்த வாசனை திரவியத்தை வந்து யார் உபயோகப்படுத்தினாலும் அவங்க உடனே வந்து அந்த மந்திரவாதியை தேடி ஓடிடுவாங்களாம். இந்த விஷயம் அறிந்த அரண்மனை பணிப்பெண் இந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசிகிட்ட சொல்கிறாங்க. இளவரசியும் உடனே அந்த பாட்டில் தூக்கி வெளியில் வீசிடுறாங்க. அந்த பாட்டிலானது ஒரு பாறை மேலே போய் விழுந்து உடஞ்சி போயிடுது. உடனே அதில் உள்ள அந்த வசிய சக்தி அந்த பாறையை வந்து உருட்டிட்டு போய் மந்திரவாதியின் மேல் ஏறி அவனை வந்து கொன்று விடுகிறது. இறக்கும் தருவாயில் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாரு, இந்த ஊரில் உள்ள அனைவரும் இறந்து போகட்டும் அப்படின்னும், அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவே கூடாது அப்படின்னும் சாபம் விட்டு இறந்து போனதாக சொல்கிறாங்க. அந்த சாபம் பழிக்கும் வகையில் அந்த ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய போரில் இளவரசி உள்பட அனைவருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த கோட்டை வந்து பேய் கோட்டையாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. பாழடைந்த நிலையில் இருக்கும் இந்த கோட்டைக்குள்ளே இன்றைக்கும் அந்த மந்திரவாதி மற்றும் அந்த இளவரசி ரத்னாவதி அவர்களுடைய ஆவிகள் வந்து இந்த கோட்டையை சுற்றி உலா வருது அப்படின்னு சொல்லப்படுது. பகலில் கூட இந்த கோட்டைக்குள்ளே இருக்கும் சில பகுதிகளுக்கு யாருமே வந்து நுழைய முடியாதபடி அந்த ஆவிகள் வந்து சுற்றிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்டையோட பிரதான வாயில் வழியாக நுழைந்தால் கோவில்கள், அரண்மனைகள் மற்றும் ஹவேலிகளை காணலாம். கூடுதலாக இந்த கோட்டைக்கு இன்னும் 4 நுழைவு வாயில்களும் இருக்குது. லஹேரி கேட்டு, அஜ்மேரி கேட், புல்பாரி கேட் மற்றும் டெல்லி கேட், இது எல்லாமே இருக்குது. பிரதான வாயிலின் நுழைவு வாயிலில் ஹனுமான் கோவில், கோபிநாத் கோவில், சோமேஸ்வர் கோவில், கேசவராய் கோவில், மங்களதேவி கோவில், கணேஷ் கோவில் மற்றும் நவீன் கோவில் போன்ற பல இந்து கோவில்களும் இருக்குது. கோபிநாத் கோவில் பார்த்திங்க அப்படின்னா 14 உயரமான பீடத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கு. மேலும் கோயிலோட அழகிய சிற்பங்களுக்கு மஞ்சள் கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த கோட்டையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் விசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோட்டையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த பாங்கர் கோட்டையானது ஜெய்ப்பூருக்கும் டெல்லிக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குது. இது போல் கதைகள்லாம் கேட்ட பிறகு நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமா இந்த பாங்கர் கோட்டை அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.